செம்மையா இந்த ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணும் போது இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர்ல ஒரு நெக் வந்து ஒரு சிம்பிள் நெக் தான், நார்மலா சுகர் பீட் மூணா நம்பர் பீட் சுகர் பீட் போட்டுட்டு ஏழு ஸ்டோன் வச்சு அதை வந்து பூ மாதிரி, அதாவது கோலம் மாதிரி வந்து பூ மாதிரி வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்து ஒயிட் பீட் கொடுத்துருக்காங்க. கை தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ராயலான ஒர்க் மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறைய நிலா மாதிரி வந்து ரன்னிங் செயின் ஒட்டி அதை சுற்றி வந்து ஆன்டிக் சுகர் பீட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒயிட் பீட்ல கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த நெக்ல என்ன ஃப்ளவர் கொடுத்துருக்காங்களோ சேம் அதே இதை கொடுத்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ரெகுலராக வந்து போடுவோம்ல, ஆரி சுகர் பீட் ரன்னிங் செயின் சுகர் பீட் அந்த மாதிரி போட்டு திலகம் ஸ்டோன் ஒட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேம் அதே இதை வந்து கைக்கு வந்து பார்டராகவும் கொடுத்துருக்காங்க. கை மட்டும் பிளைனாக இருக்கே அப்படின்றதுக்காக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து சுகர் பீட் ஒரு லைனும் கட் பீட் ஒரு லைனும் கொடுத்து கை ஃபுல்லாக லைன்ஸ் வச்சு இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டலுக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து கல்யாண பொண்ணோட ப்ளவுஸு, இது அவங்களோட சிஸ்டர் ப்ளவுஸு, அதனால ரெண்டு பேரும் வேறு வேறு கலரில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளவரில் சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த குஞ்சம்லாம் வச்சு இந்த மாதிரி வந்து ஜர்தோஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. கட் பீட் வந்து ஒயலட் கலரில் கொடுத்து இங்கே வந்து லோட்லாம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க் யூ ஆல் கீப் சப்போர்ட், பை. அவங்க கொடுத்ததுல ஹெவியான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்பவே கிராண்டு, எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கையும் சரி நெக்கும் சரி செம்ம கிராண்டாக வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஜர்தோஸ்லாம் யூஸ் பண்ணி ஜர்தோசி சாண்டில் கலர் நூல், கோல்டு கலர் த்ரெட்டு, கோல்டன் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேயே ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஒன்று இருந்துச்சு, சிம்பிள் டிசைன்ஸ்லாம். அப்புறம் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் தாத்தா அந்த கோவில் பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தெம்பாக வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வேலை பார்த்துட்டு இருந்தேன்.